ஹலோ வணக்கம் மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வச்சு பேன்கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆப்பிளை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து இந்த ஆப்பிளை வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ மிக்சியில் வந்து நம்ம இதை வந்து அடிக்க போகிறோம். ஸோ நம்ம சின்ன சின்ன பீசஸாக முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இந்த இதெல்லாம் இந்த கருப்பு கருப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு ரொம்ப ஸ்மால் ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மிக்சியில் மசியும். இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீசஸாக வந்துட்டு அப்படியே இருந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் வந்து இதை போட்டுடலாம். இது வந்து நம்ம மையை வந்து அடிக்கணும். ஸோ மிக்சியில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ராகி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாவு வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வறுத்துக்க போகிறோம். வறுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து பேன்கேக் செய்ய போகிறோம். ஒரு ஆப்பிளுக்கு நாங்கள் 2.5 ஸ்பூன் செய்ய போகிறோம். ஒரு 6 இல்லைனா 7 பீசஸ் ஆஃப் பேன்கேக் வந்து உங்களுக்கு வரும். குழந்தைங்கன்றதுனால நாங்கள் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் பேன்கேக் தான் வந்து செய்ய போகிறோம். நல்லா நம்ம வந்து இதை வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பேன்கேக் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து வறுத்தாச்சு. சும்மா ஒரு 1 மினிட் வறுத்தோம். அவ்வளோதான் வந்து நம்ம வறுக்கணும். இதை அந்தளவுக்கு வறுத்தா போதும். நீங்கள் பச்சையாக ஊற்றுனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வேகாது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம வந்து வறுத்துட்டு கொடுக்குறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பிளை வந்து அரைச்சிருக்கோம். இந்தளவுக்கு பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேன்கேக் செய்யும் போது எந்த ஒரு கட்டியும் முட்டியும் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பிள் அப்புறம் அந்த ராகி மாவு அப்புறம் வந்து சர்க்கரை இது எல்லாத்தையும் வந்து கலக்க போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணி ஆனால் இந்த அளவு தான் தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கிளாஸ் தான் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் பொடி வந்து 1 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கலக்க போகிறோம். எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் வந்து நம்ம கலக்கிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேன்கேக் வந்துட்டு ரொம்ப அழகாக வரும். வாங்க எப்படி கலக்கிறதுன்னு பார்த்தா, ராகி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து ஆப்பிள் தான் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆப்பிளில் வந்து வாட்டர் எதுவுமே கலக்கலை, அப்படியே தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அடித்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட் நல்லா கலக்கிக்குவோம். அப்போ தான் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வாட்டர் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு தண்ணியாகிடும். அப்புறம் பேன்கேக் செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியுமே இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து மையை வந்து இதை கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வந்து நம்ம கரைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே தெரியாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக போயிடும். மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி கிளறி கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். தோசை மாவு பதத்துக்கு வரணும், அப்போ தான் வந்து பேன்கேக் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டியுமே இல்லை. நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி பத்தல. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு தோசை மாவு பதம் தேவைப்படுது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதே மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேன்கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கும் வந்து இடையில வந்து அந்த கட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரியாக வெந்தும் வேகாமலும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் வந்து 1 பிஞ்ச் வந்து சால்ட் சேர்க்க போகிறோம். ஒரே 1 பிஞ்ச் தான் சேர்க்குறோம் சால்ட்டு. சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கலக்கிக்கலாம்.
இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சக்கரை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இலகலாகும். ஸோ அதனால் இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருப்பட்டியும் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதே போல் கருப்பட்டியும் நல்லது. ஆனால் நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கிறதுனால ஸோ அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனாக நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் ஏற்கனவே வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இன்னும் சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரையிலையும் வந்து எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்காக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வச்சு நம்ம வந்து பேனை வந்து வச்சாச்சு. பேன் நல்லா சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்துட்டு அந்த பேன் கேக் வந்து ஊற்ற போகிறோம். நெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா வரும். குழந்தைகளுன்றதுனால நெய் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்து சத்தான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை தோசைக்கல்லையும் ஊற்றலாம், ஆனால் நீங்கள் வந்துட்டு பேனில் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பஃபினஸ் அப்படியே இருக்கும். தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா தோசை மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து அமுங்கி போயிடும். ஸோ வந்து நீங்கள் பேனே வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். பேன் இல்லாதவங்க தோசைக்கல்லே வந்துட்டு ஊற்றுங்க. இப்போ லைட்டாக வந்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து தூக்கி விட்டுடலாம். மறுபடியும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டால் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். ஸோ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து அழகாக வெந்துடும். ஏற்கனவே சீக்கிரமாக வேகிறதுக்காக தான் நம்ம வந்து ராகியை வந்து வறுத்துருக்கோம். ஆப்பிளும் உங்களுக்கு குழக்குழன்னு இருக்கும், அதே போல் ராகியும் வந்து குழக்குழன்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மூடி போட்டிங்கன்னா அது உள்ளர இருக்கிறதுலாம் நல்லா வந்து சூப்பராக வெந்துடும், ரொம்ப சாஃப்டாக வரும். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. அந்த மேலே அந்த மாவு இல்லாமல் அந்த கருப்பு கருப்பாக இருக்கு பார்த்திங்களா, இதுதான் வந்து வெந்ததுக்கான அடையாளம். இந்த பதத்தில் வரும்போது நம்ம திருப்பி போட்டலாம். மெதுவாக திருப்புங்க. அழகாக திருப்பியாச்சு நம்ம ஒன்று, ரெண்டாவது திருப்புறோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேக் சைடு நல்லா வெந்துருச்சு, சூப்பராக திருப்பி போட்டாச்சு. பரட்டி போட்டு நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 1 மினிட்குள்ளே இது வந்து வெந்துடும். ஆல்ரெடி நம்ம மூடி வச்சதுனால அதுக்கு முன்னாடியே வெந்திருக்கும், ஜஸ்ட் செவக்கறக்காக நம்ம வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆயிடுச்சு, நல்லா வந்து அடியில் வந்து உங்களுக்கு வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து இதை இப்போ எடுத்துடலாம். ஒரு பிளேட்ல நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். ரொம்ப அழகா வந்து வெந்திருக்கு உங்களுக்கு பேன் கேக், பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடியில பாருங்க ரொம்ப அழகா வெந்திருக்கு. பாத்தீங்கன்னா சுவையான பேன் கேக் ரெடி. இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.